வணக்கம். இன்னைக்கு நான் கோவிட் 19 வேக்சினை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த வேக்சின் எதுக்காக எடுத்துக்கறோம்னு தெரியுமா? நம்மளோட உடம்ப தயார் நிலையில வச்சிருக்கிறதுக்காக தான் வேக்சின் எடுத்துக்கிறோம். வேக்சின் எடுத்துக்கிறது சேஃபான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப ரொம்ப சேஃப் தான். இதோட சைடு எஃபெக்ட் என்னன்னா உடம்பு வலி, காய்ச்சல், சோர்வு, இதெல்லாம் தான் இதுக்கு வரக்கூடிய சைடு எஃபெக்ட். தனியார் மருத்துவமனையிலையும் அரசு மருத்துவமனையிலையும் கொடுக்குற வேக்சின் சேமானு கேட்டிங்கன்னா ரெண்டுமே சேம் தான். குழந்தைங்க கூட எடுக்காமல் இருக்கலாம், ஆனால் 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இப்போ நான் சொல்ல போகிறத முக்கியமாக கேளுங்க. யாரெல்லாம் வேக்சின் போடக்கூடாதுன்னா பாலூட்டும் தாய்மார்களும் கர்ப்பிணி பெண்களும் கண்டிப்பாக வேக்சின் எடுக்கவே கூடாது. உடம்பில் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் டாக்டரை கன்சீவ் பண்ணிட்டு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது யெஸ் சார்.